everyone, welcome back to Thiru Matrum Thirumadi channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ற சேலஞ்ச் வீடியோல ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பட்ஜெட் ட்ராக்கிங் வந்து நாங்க எப்படி பிளான் பண்ணோம், எப்படி கிளாசிஃபை பண்ணோம், எதுக்கு எதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கோம்னு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆகஸ்ட் 1st அன்னைக்கு. அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இங்க நான் பேசுற கால்குலேஷன் எல்லாமே புரியும் உங்களுக்கு. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். எங்க வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நாங்க லாஸ்ட் வீக் பண்ண எக்ஸ்பென்சஸ் பாக்கலாம். இது வந்து ஆகஸ்ட் 2021 1st தேதியில இருந்து அந்த வீக், அதாவது சண்டே நேத்து வரைக்கும் நாங்க பண்ண எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நாங்க எழுதி இருக்கோம். நான் 1st தேதி என்னெல்லாம் செலவு பண்ணேன்னு டேட் போட்டு அது எல்லாமே எழுதி இருக்கேன். அதே மாதிரி 2nd தேதி, 3rd தேதி, 4, 5 நாங்க எதுமே பண்ணல. சோ 6, 7, 8 சோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோல நான் கிளாசிஃபை பண்ணதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு எழுதி இருக்கேன். இது வந்து நாங்க கடையில வாங்கினது மளிகை ஜாமான், காய்கறி, ஃப்ரூட்ஸுக்கான பில்லு. நாங்க எல்லாமே பக்கத்துல இருக்க மளிகை கடையில தான் வாங்குறதுனால அங்க எல்லாமே கிடைக்கும். சோ அந்த கடையில இருந்தே வாங்கின எல்லாத்துக்குமான பில்லு. நாங்க எப்பவுமே எவ்ரி மந்த் இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம். அந்த மந்த் முடிஞ்சோம்னா அதை டிஸ்போஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கலெக்ட் பண்ண பில் தான் இது. அதோட எக்ஸ்பென்சஸ் தான் நான் தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன். இப்ப வாங்க நம்ம பட்ஜெட்ல கிளாசிஃபை பண்ணதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாக்கலாம். இது வந்து லாஸ்ட் வீக் எனக்கு ஃபர்ஸ்ட் கிராசரிக்கு எனக்கு 538 ரூபாய் ஆச்சு. ஏன் 538 ரூபாய் ஆச்சுன்னா ஆல்ரெடி என்கிட்ட கிராசரிஸ் எல்லாமே இருக்கு, என்கிட்ட இல்லாதது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். சோ இனியும் 3 வாரம் இருக்கு, இது கண்டிப்பா நிறையவே இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் போது. அது வர வாரங்கள்ல எவ்வளவு ஆகுது மேக்ஸிமம் பாக்கலாம். அடுத்து வந்து காய்கறி வந்து 351 ரூபாய் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாச்சு. பிகாஸ் ஏன்னா ஆடி அமாவாசை எல்லாம் வீட்டுல சாமி கும்பிட்டோம், சோ அதனால அதுக்கெல்லாம் காய்கறி எல்லாம் வாங்கினதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் வந்து 112 ரூபாய் தான் ஆச்சு. நான் கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் என்கிட்ட ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் இருந்தனால நான் மிச்சம் இல்லாத தேவை இருக்கிறத மட்டும் வாங்கினால 112 ரூபாய் இருக்கு. வர வாரங்களை கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நான்வெஜ் வந்து நாங்க ஒரு வாட்டி தான் வாங்கினோம், அதாவது ஆரம்பிச்ச அன்னைக்கு சண்டே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வாங்கினது தான் 130 ரூபாய் சிக்கன். இந்த வாரம் சண்டே வந்து ஆடி அமாவாசை வந்தனால வாங்கல. சோ அது கமிங் வீக் வந்து நாங்க இடையில ஒரு வாட்டி வாங்கும் போது அது டேலி ஆயிரும். இப்போதைக்கு நான்வெஜ் வந்து 130 ரூபாய், ஸ்நாக்ஸ் வந்து 230 ரூபாய். இது வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. என் பையனுக்கு ஆவின்ல பால்கோவா வாங்கினதே வந்து 110 ரூபாய் வந்துருச்சு. அந்த வாரம் ஃபுல்லா வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் சேர்த்து 230. அது கொஞ்சம் என்னோட பட்ஜெட்டுடவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது கம்மி பண்ணும் இந்த வாட்டி வீட்லயே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து. அடுத்தது வந்து பன்னீர், எக்கு, பட்டர், சீஸுக்கான அமௌண்ட் அலோகேட் பண்ணதுல எனக்கு 66 ரூபாய் தான் செலவாச்சு. ஏன்னா முட்டை மட்டும்தான் நான் வாங்கினேன். பன்னீர் நான் ஆல்ரெடி என்கிட்ட மிச்சமான பால்ல வீட்லயே ஒரு வாட்டி பண்ணிட்டேன், சோ பன்னீர் வாங்கல. பட்டரும் சீஸும் இருக்கு, அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாசத்துல எப்படி வாங்க வேண்டியது இருக்கும், அப்பதான் அது எவ்வளவு எக்ஸாக்ட் ஆகுதுன்னு தெரியும். அடுத்தது வந்து வெளியில சாப்பிட்டது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்லயே நான் 210 ரூபீஸ்க்கு வெளியில வாங்கிட்டேன். ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, சோ நைட் டின்னர் வாங்கினோம் ஒரு 100 ரூபீஸ். அடுத்தது வந்து இந்த சண்டே வந்து ஆடி அமாவாசை கும்புறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் நிறைய வேலை இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் வெளியில வாங்கினோம், சோ அது வந்து ஒரு 90 ரூபீஸ் ஆச்சு. சோ மொத்தமா வந்து 210 ரூபீஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து க்ரூமிங்கும் ஃபிளவர்ஸும், இதுல வந்து ஃபிளவர்ஸ் வந்து நான் சாமி கும்புறதுக்கு வாங்கினது, ஃப்ரைடே வாங்கினது எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்லெட்ரீஸ் தேவைப்பட்டது, சோ அதுவும் எல்லாம் சேர்த்து 110 ரூபீஸ் ஆச்சு. இந்த வாரத்துக்கு நம்ம கிளாசிஃபை பண்ண இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் செலவு பண்ணிருக்க காசு வந்து 1747 ரூபாய்.
இனி அடுத்த வர வாரங்கள்ல நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், நம்ம அலோகேட் பண்ண அமௌண்ட்ல நம்மளால ஏதாவது மிச்சம் பண்ண முடியுதா, நம்ம வர வீக் எவ்ரி வீக் மண்டே இந்த வீடியோ வரும், சோ அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எங்களுக்கே கொஞ்சம் ஈகரா தான் இருக்கு, நம்ம எவ்வளவு சேவ் பண்ண போறோம், நம்ம அலோகேட் பண்ண அமௌண்ட்ல ஏதாவது மிச்சம் இருக்க போதா இல்ல ஜாஸ்தி ஆக போதான்னு சொல்லி பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப வந்து நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சேவ் பண்ணணும், காசு மிச்சம் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சேலஞ்ச் கொடுங்க, அவங்களும் இந்த சேவிங் ஸ்டார்ட் பண்ணட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ.